தற்கொலை செய்து கொண்ட திரைப்பட நடிகை பவுலின் தீபாவின் காணாமல் போன ஐபோனை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கடந்த வாரம் விருகம்பாக்கம் மல்லிகை அவென்யூவில் உள்ள தன்னுடைய வீட்டில் தீபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவர் பயன்படுத்தி வந்த ஐபோன் காணாமல் போயுள்ளது. இந்நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டபோது முதல் ஆளாக வந்து கதவை உடைத்து பார்த்த நபரான பிரபாகரன் என்பவரிடம் இருந்து ஐபோனை மீட்டுள்ளனர். இதுகுறித்து பிரபாகரனிடம் 3 மணி நேரம் நடத்திய விசாரணையில் தீபாவின் காதலன் சிராஜுதீன் வாங்கிக் கொடுத்த ஐபோன் என்பதால் அதை தாம் எடுத்து வந்ததாக விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக சிராஜுதீனிடம் பவுலின் தீபா வாக்குவாதம் செய்ததாகவும் அதனைத் தொடர்ந்து சிராஜுதீன் தம்மை உடனடியாக பவுலின் தீபா வீட்டுக்கு சென்று பார்க்குமாறு கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே காவல்துறையினர் இதுவரை கைப்பற்றிய 3 செல்போன்கள் மற்றும் டேப்லெட்டை ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். மேலும் தீபாவின் வீட்டிலிருந்த சில நகைகளும் காணாமல் போனதாக கூறப்படுகிறது.